சிவகங்கை நகராட்சியில் மொத்தம் 27 வார்டுகளில் திமுக 11 இடங்களையும் காங்கிரஸ் 3 இடங்களையும் கைப்பற்றியது. அதிமுக 5, அமமுக 3, சுயேட்சை வேட்பாளர்கள் 5 வார்டுகளிலும் வெற்றி பெற்றனர். இந்நிலையில் 22வது வார்டில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சரவணன் சிவகங்கை மாவட்ட செயலாளரும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சருமான கே ஆர் பெரியகருப்பன் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். இதேபோல் சுயேட்சை வேட்பாளர்கள் வண்ணம்மாள், சேதுநாச்சியார் வீரகாலை, பாக்கியலட்சுமி விஜயகுமார், ராஜபாண்டியன் ஆகியோரும் அமைச்சர் பெரியகருப்பன் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் அனைவருக்கும் அமைச்சர் பெரியகருப்பன் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் தென்னவன், மாவட்ட துணைச் செயலாளர் மணிமுத்து, மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் பவானி கணேசன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அரியலூர் நகராட்சியில் திமுக மற்றும் அதிமுக தலா 7 இடங்களில் வெற்றி பெற்றனர். சுயேட்சை வேட்பாளர்கள் 4 வார்டுகளில் வெற்றி பெற்றனர். இந்நிலையில் 3 சுயேட்சை வேட்பாளர்கள் அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். இதேபோல் ஜெயங்கொண்டம் நகராட்சி வெற்றி பெற்ற சுயேட்சை வேட்பாளரும் உடையார்பாளையம் பேரூராட்சியில் வெற்றி பெற்ற 3 சுயேட்சை வேட்பாளர்களும் வரதராஜன் பேட்டையில் வெற்றி பெற்ற 3 சுயேட்சை வேட்பாளர்களும் திமுகவில் இணைந்தனர். இதனால் அரியலூர் மாவட்டத்தில் 2 நகராட்சிகள் மற்றும் 2 பேரூராட்சிகளை திமுக கைப்பற்றும். மதுரை மாவட்டம் திருமங்கலம் நகராட்சியில் 7வது வார்டில் தேமுதிக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற சின்னசாமி, கள்ளுப்பட்டி பேரூராட்சியில் 3வது வார்டில் சுயேச்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற மகுடாபதி, பேரையூர் பேரூராட்சியில் 14வது வார்டில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற சுந்தரராஜன் ஆகியோர் தெற்கு மாவட்ட செயலாளர் மணிமாறன் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். இந்த நிகழ்ச்சியின் போது திருமங்கலம் தேர்தல் பொறுப்பாளர்கள் ஏர்போர்ட் பாண்டி, செல்வம், இளைஞரணி அமைப்பாளர் மதன்குமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனா்.